என்னது காலையில இருந்து மழை இப்படி விடாம பெஞ்சிட்டு இருக்கு. ஸ்கூல் பஸ் வேற வர நேரமாச்சு. இன்னும் ஸ்கூல் பஸ் லீவ் காணோம். ஒருவேளை ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்களா? ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் கூட எதுவும் வரலையே. இன்னைக்கு வேற எக்ஸாம் இருக்கு. கண்டிப்பா ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி ஸ்கூலுக்கு போறதுன்னு தெரியல. நல்லவேளை நான் எக்ஸாம்க்கு சுத்தமா படிக்கல. எப்படியாவது இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா சந்தோஷம். பெஞ்சிட்டு இருக்க மழையை பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல்ல இருந்தே மெசேஜ் வந்துரும். நான்சி, ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சா? லீவுனு மெசேஜும் வரல, ஆனா ஸ்கூல் பஸ்ஸும் இன்னும் வரவே இல்லையேப்பா. ஒருவேளை லீவ் விட்டுருப்பாங்களோ? இல்ல பண்டி, நம்ம ஸ்கூல்ல இருந்து எங்களுடைய போனுக்கு எந்த மெசேஜும் வரல. ஸ்கூலுக்கு கால் பண்ணி பார்த்தா எடுக்க மாட்டேங்கறாங்க. நம்பர் பிஸினே வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு லீவா இருக்காது பண்டி. லீவா இருந்தா இந்த நேரம் நமக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஏ நான்சி, ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 மினிட்ஸ்ல நமக்கு எஸ்எம்எஸ் வந்துரும் பா. லீவுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இப்படி மழையில நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் வீட்டுக்குள்ள போறேன். பண்டி பண்டி, அங்க மழையில நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வந்து டிஃபன் சாப்பிடுடா. ஸ்கூல் இருக்கானோ தெரியல, ஸ்கூல் பஸ்ஸும் வரக்கானோ. ஆனா எங்க அம்மாக்கு நான் டைமுக்கு டிஃபன் மட்டும் சாப்பிட்டறணும். வரம்மா. டேய் சிண்டு, ஸ்கூலுக்கு போறதுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருப்பேன்னு பார்த்தா யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல சிண்டு, லீவ் போடலாம்னு ஏதாவது ஐடியா பண்ணிருக்கியா? பெரியமா, நீங்க தானே பெரியமா சொல்லுவீங்க எப்பவுமே யூனிஃபார்ம் நான் அழுக்காக்க கூடாதுன்னு. அதனாலதான் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் லீவுன்னு மெசேஜ் வந்துடும். யூனிஃபார்ம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு கழட்டி வச்சுட்டு இருக்கேன் பெரியமா. தேவையில்லாம நான் யூனிஃபார்ம் அழுக்காக்கணும்னா நீங்க தானே கஷ்டப்பட்டு துவைச்சு தேய்ச்சி குடுக்குறீங்க. டேய், ஸ்கூல் லீவுனா காலையில 6 மணிக்கே நமக்கு மெசேஜ் வந்திருக்கும்டா. அதெல்லாம் ஸ்கூல் லீவ் இருக்காதுடா. இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் லீவுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பஸ் 7:30 வர வேண்டியது. மணி 8 ஆக போகுது, இன்னும் ஸ்கூல் பஸ் வரவே இல்லம்மா. டேய், ஸ்கூல் லீவுனா நைட்டே அனுப்புவாங்க. நைட் அனுப்பினா கூட காலையில 6 மணிக்கு அனுப்பிச்சிருப்பாங்கடா. இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குல்ல, முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்புற வழிய பாருங்க. டேய் சிண்டு, நான் போய் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வெளியில கிளம்ப போறேன், புரியுதா? நீ வர்றதுன்னா வா, இல்லாட்டி கண்டிப்பா இன்னைக்கு உன்னை விட்டுட்டு போயிருவேண்டா. வேணும்னே லேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னால எனக்கு திட்டு வாங்க முடியாது. அண்ணா, நான் டிவி முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கேன், இன்னும் 5 மினிட்ஸ்ல நியூஸ் வரும் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் உங்க ஸ்கூல் பஸ் வருதான்னு பாக்கலாம்டா. இல்லாட்டி அந்த ஆட்டோக்காரருக்கு போன் பண்ணி நான் சொல்றேன், அவர் ஆட்டோ எடுத்துட்டு வந்து உங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் விடுவாரு. புரியுதா? அந்த சிண்டு பையனும் லீவ் போட விடாதடா. விட்டாம இதுதான் சாக்கனே லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துக்குவான். அண்ணா, ஏன்னா பெரியமா இப்படி பண்றாங்க? ஸ்கூல் பஸ்ஸே வரல, ஆட்டோ வச்சு நம்மள ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே சிண்டு, நமக்கு லீவா இருந்தா மெசேஜ் வந்திருக்கும்டா. ஸ்கூல் பஸ் ரொம்ப லேட்டா வரும், அதுல போனோம்னா நமக்கு ரொம்ப எக்ஸாமுக்கு லேட் ஆயிடும். புரியுதா? எங்க அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நம்ம பேசாம ஆட்டோல கிளம்பி போலாம். நியூஸ் எல்லாம் ஒண்ணு வராது. பேக் எடுத்துட்டு கிளம்பு. சே, காலையில எந்திரிச்சு நியூஸ் பாக்கலாம்னு பார்த்தா இன்னும் இந்த கரண்ட் வரவே இல்லையே. டே சிண்டு, இன்னைக்கு ஃபுல் ஷட் டவுன், கரண்ட் எல்லாம் வராதுடா. பேசாம சாப்பிட்டது போதும், எடுத்து வச்சுட்டு கிளம்புடா. ஒன்னும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம சென்னையில இருந்திருந்தாலாவது நல்லா மழையில ஜாலியா இருந்திருக்கும். கோயம்புத்தூர்ல வேற வந்து மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றது? டே சிண்டு, உன்னோட பேக் எல்லாம் என்னால எடுத்துட்டு வர முடியாது. நீ ஏன் மாடியில போயிட்டே எடுத்துட்டு வாடா. அண்ணா வர்றேன். நான் நீங்க ஏன்னா இவ்வளவு அவசரப்படுத்துறீங்க? என்னது இது, பப்ளூ அண்ணாவோட பேக்கு கூட இங்கதான் இருக்கு. அப்படின்னா அந்த அண்ணன் மட்டும் லீவ் போடலான்னு பிளான் பண்றாங்களா? சரி, நமக்கு என்ன வந்துருச்சு, நம்ம பேக் எடுத்துட்டு கிளம்புவோம். பெரியமா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பெரியமா போயிட்டு வாடா. சிண்டு, இன்னைக்கு உனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் தானே, நல்லபடியா பண்ணணும். 90க்கு மேல மார்க் வாங்கணும்டா. டேய் சிண்டு, எதுக்கு இப்ப தேவையில்லாம போய் மலையில நனைஞ்சிட்டு இருக்க? இந்த பக்கம் ஏறி வா, காய்ச்சல் ஏதாவது வந்துட போகுது. இந்த சின்ன மலையெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாதுனா நீங்க பேசாம இருக்க. ஐயோ, காலையில இருந்ததை விட இப்ப மழை ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னதான் பண்ணாலும் எங்க அம்மா லீவ் போடுறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. நியூஸ் வர வரவே இல்ல. ஸ்கூல் பஸ்லயே போக முடியாதுன்னா இந்த ரிக்ஷால ஆட்டோல எல்லாம் எப்படி போக முடியும்? இன்னைக்கு நம்ம நல்லா நினைஞ்சிட்டு காய்ச்சல் தான் வரப்போகுது. ஏ லில்லி லோட்டஸ், நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பா ஸ்கூலுக்கு போறீங்க? எங்க அம்மா எங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நோ பண்டி, நாங்க எல்லாரும் கார்ல போறோம். நீங்களும் பேசாம எங்க கூட கார்லயே வாங்களே. நம்ம எல்லாரும் ஒன்னா கார்ல ஸ்கூலுக்கு போனா சேஃபா இருக்கும்ல. லில்லி அக்கா, விளையாடுறீங்களா? நாங்க தான் நியாயப்படிக்கு உங்களை எங்களோட கூப்பிடணும். அங்க பாருங்க, உங்க கார்ல போனா நினையாம எல்லாம் போக முடியாதுக்கா. பேசாம சொன்னா கேளுங்க, எங்க கூட ஆட்டோலயே நீங்க ஸ்கூலுக்கு வந்துருங்க. தெரியுமா? நான்சி, மலையில ஜாக்கிரதையா போ நான்சி, எல்லா இடத்துலயும் வலிக்கி விடும்.
நிறையா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கப்பா. ஆனால் நமக்கு தான் எஸ்எம்எஸ் எல்லாம் ஒன்றும் வரவே இல்லையே. அண்ணா அண்ணா அங்கே பாருங்க, நான் ஆட்டோ வந்துருச்சுன்னா பெரியமா நான் அங்கே போயிட்டு வரோம் பெரியமா. பசங்களா சீக்கிரம் வாங்க, ரொம்ப மழை ஜாஸ்தியாக பெய்யுது, பார்த்து ஜாக்கிரதையாக ஒவ்வொருத்தராக வந்து ஏறுங்க, வலிக்கு விட்டுற போகுது, மெதுவாக வாங்க. தம்பி பின்னாடி இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால நீ முன்னாடி வந்து உட்காந்துக்கோப்பா. அடுத்தது நான் போறேன், ரோஸ் பார்த்து ஜாக்கிரதையா வாங்க, வலிக்கு விடும். நான்சி பேக்கோட உட்காந்தீங்கன்னா இடம் இருக்காது, பேக்க கழட்டிட்டு உட்காரு நான்சி. ஏ ரோஸ், சிண்டு, லில்லி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க. ஓ மை காட், இங்க இருந்து ஆட்டோல போறதுக்குள்ளே நான் பயங்கரமா நினைச்சிருவேன் நினைக்கிறேன். அப்படி விட இப்ப ரொம்ப ரெயின் ஜாஸ்தியா பெய்யுது நான்சி, கொஞ்சம் தள்ளி உட்காரு நான்சி. லில்லி பார்த்து மெதுவா வா, பயங்கரமா வலுக்குது. ஐயோ அங்க பாரு லில்லி எப்படி ஓடி வந்துட்டு இருக்கா, போச்சு. ஐயோ லில்லி, உன்னை மெதுவா வர சொன்னேன்ல, ஃப்ளோர் எல்லாம் பயங்கர ஸ்லிப் ஆகுதுப்பா, பார்த்து மெதுவா எந்திரி. ஓ மை காட், நான் இவ்ளோ ஸ்லிப் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, நினைச்சிருவேன் சொல்லி வேகமா வந்தே. பண்டி பண்டி அங்க பாரு, உன் தம்பி சிண்டு மட்டும் ஆட்டோல ஏறாம அப்படியே நின்னுட்டு இருக்கா. டேய் சிண்டு, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, ஆட்டோ ரொம்ப நேரமா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சீக்கிரம் வாடா. அண்ணா கரண்ட் வந்துருச்சு, நான் பெரியமா 8 மணி நியூஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கும் லீவா இருந்தாலும் இருக்கும்னா. டேய் சிண்டு, அண்ணா நீங்க வண்டி எடுங்க, நாம வரமாட்டான்னா. ஐயோ அண்ணா விட்டுட்டு போயிடாதீங்க, விட்டுட்டு போயிடாதீங்க பெரியமா, நான் போயிட்டு வர்றேன் பெரியமா. என்னன்னா நீங்க நியூஸ் பாத்துட்டு வரலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்க. ஐயோ பண்டி அங்க பாரு, நம்மளுக்காக ஆட்டோ வந்துருச்சு, புஷ்பா ரெட் வெல்வெட் கலா, இன்னும் ஆட்டோ வரவே இல்ல பண்டி, ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தம்பி இன்னொரு ஆட்டோ கேட்டிருந்தீங்கல்ல, அந்த ஆட்டோ அங்க பிரேக் டவுன் ஆகி நிக்குதுப்பா, பின்னாடி ஒரு ரிக்ஷாக்காரர் தான் வந்துட்டு இருக்காரு, ஆனா ரிக்ஷால போனா பயங்கரமா நினைஞ்சிருவாங்க. ஐயோ நம்ம ஆட்டோல இடம் இருந்தாலாவது நம்ம ஏத்திக்கலாம், பாவம் பண்டி, இதுல போனா பாதி பேரு நினைச்சிட்டு தான் வரணும். அண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா, அவங்க எல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடியே போலாம். பாப்பா பாத்து வாங்க, கீழே ஃபுல்லா சேரா இருக்கு, வலிக்கு விழுந்துட போறீங்க, பாத்து மெதுவா வந்து ஏறுங்க, பேரகெல்லாம் ஓரமா வைங்க பாப்போம். ஐயோ எனக்கு சீட்ல உட்கார்றதுக்கே இடம் இருக்காது போல இருக்கே, நின்னுட்டு தான் போகணுமா? சரி ஃப்ரண்ட்ல நின்னுக்கலாம், ஆட்டோல போனாலே சைடுல ஃபுல்லா நனைஞ்சிருவோம், இதுல ரிக்ஷால வேற போனா இன்னைக்கு ஃபுல்லா நனைஞ்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போக போறோம். தள்ளி நின்ற ரெட் வெல்வெட் அங்கிள், நாங்க எல்லாம் ரொம்ப நனைஞ்சிட்டே இருக்கோம் அங்கிள், கொஞ்சம் வேகமா ரிக்ஷா ஓட்டிட்டு போறீங்களா? இந்த மலையில அவ்வளவு ஸ்பீடாலாம் போக முடியாது பாப்பா, பார்த்து பொறுமையா தான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போகணும், சொல்லுங்க பாப்போம். அண்ணா அவங்க வண்டி கிளம்பிடுச்சு பாருங்கண்ணா, அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போயிடலாம், அப்பதான் ஏதாவது ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்ண முடியும். என்ன பாப்பா இவ்வளோ மழை பெய்யுது, உங்க ஸ்கூல்ல லீவே விட மாட்டாங்களா? அங்கிள் எங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு அங்கிள். சரிதான் போ, போன வாரம் இப்படிதான் ரெண்டு நாள் லீவ் விட்டாங்க, லீவ் விட்டு அன்னைக்கல மழையே பெய்யல. டிரைவர் அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா, அந்த ஆட்டோ ரிக்ஷா கூட நம்மளை விட வேகமா போயிட்டு இருக்கு, நீங்க ஏன்னா இவ்வளவு ஸ்லோவா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? தம்பி மலையில எல்லாம் அப்படி வேகமா போக முடியாதுப்பா, அதுலயும் உங்களை மாதிரி சின்ன பசங்களை கூட்டிட்டு போகும்போது ரொம்ப பொறுமையா தான் போக முடியும், பேசாம அமைதியா வாங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னா நான் உள்ள வந்து சொல்லிட்டு வரேன். ஓ மை காட் நான்சி, மழை ரொம்ப ஜாஸ்தியா பெய்யற மாதிரி இருக்கு. டிரைவர் அண்ணா ஏன்னா வண்டியை நிறுத்திட்டீங்க, வண்டியை சீக்கிரமா எடுங்க, எங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிதான் உங்களை வர சொன்னோம், நீங்க என்னடா இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க? தம்பி தம்பி அமைதியா இருங்க, முன்னாடி எவ்வளவு வண்டி நிக்குது பாத்தீங்களா, அப்படி எல்லாம் வேகமா போக கூடாதுப்பா, அந்த வண்டி எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா பத்திரமா வண்டிக்குள்ளேயே இருங்க. அங்கிள் நான் வேணா இறங்கி என்ன கூட்டம்னு பாக்கட்டுமா? அங்கிள் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கிளியர் ஆயிடுச்சு பாரு, யாரும் ஆட்டோ விட்டு இறங்க கூடாது. கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் நினையாம வருவோம்ல, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா எவ்வளவு நினைச்சிட்டு வர்றோம் பாருங்க. என்னது இது, மழை இவ்வளவு ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு, இந்த காருக்காக இவ்வளவு ஸ்பீடா போனா எப்படி, நம்மளா எப்படி வண்டி ஓட்டுறது? பசங்களா கார்ல வேகமா வருது, என்னது பேச மாட்டீங்க, அடி ரொம்ப பலமா பட்டிருக்குமோ, எதுக்கும் இறங்கி பாக்கலாம், பசங்களா உங்களுக்கு எதுவும் அடிபடலையே. ஐயோ அம்மா அந்த காருக்கார அவ்வளோ வேகமாக வரும்போதே நினச்சேன் இடிச்சு தள்ளிடுவான்னு. ஐயோ பசங்களா உங்களுக்கு எதுவும் அடிபடலையே. ஒன்றும் இல்லைப்பா, எதுவும் பயப்படாதீங்க, எனக்கு எதுவும் அடிப்படல, உங்களுக்கு எதுவும் அடிப்படல. அங்கிள் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க அங்கிள்.
சார் என்னாச்சு சார், அந்த கார்கார் அவ்வளோ வேகமாக வரும்போதே தெரியும் யாரையாவது இடிப்பான்னு. இப்படி ஸ்கூல் பசங்களோட வந்துட்டு இருக்கிற உங்கள் வண்டியை வந்து இடிச்சுட்டானே. ஆமாம் சார், இந்த கார்காரை வந்து என்னை இடிச்சிட்டான். நல்லவேளை எனக்கு தான் சின்னடி, கடவுள் புண்ணியத்தில் குழந்தைகிட்ட எதுவுமே ஆகலை சார். அப்படியே அந்த கார்காரனை கொஞ்சம் பாருங்கள் சார், முடிஞ்சால் உங்கள் ஃபோன் எடுத்து கொஞ்சம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி விடுங்க சார். அம்மா லைட்டாக கால் வலிக்குதே. வண்டியண்ணா வண்டியண்ணா அங்கே பாருங்கண்ணா, நமக்கு முன்னாடி போன ரிக்ஷா கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது, இறங்கி பார்க்கலாமா? ஐயோ அங்கிள், ஆமாம் அங்கிள், நமக்கு முன்னாடி போன எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அங்கிள் கொஞ்சம் இறங்கி என்னாச்சுன்னு பாருங்க அங்கிள். ஆமாம் தம்பி, ஏதோ ஒரு கார்காரை வந்து இடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் ஆட்டோ விட்டு இறங்காதீங்க, நான் ஆட்டோவை கொஞ்சம் முன்னாடி எடுத்து போடுறேன். என்னாச்சுன்னு பார்த்துட்டு பேசாமல் அந்த பசங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆட்டோலேயும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்.